வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஒருத்தன் மலை உச்சியில ஏறிட்டு இருந்தானாம். திடீர்னு அவன் கால் தடுக்கி மேலிருந்து அதல பாதாளத்துல கீழே விழுந்துட்டு இருந்தானாம். தற்செயலா அவனோட கை அந்த பாறையோட விளிம்புல நீட்டிட்டு இருந்த ஒரு வேரை பிடிச்சிடுச்சான். அந்த பிடித்தளந்தா அவன் அதல பாதாளத்துல விழுற அபாயம். அவனுக்கு பயத்தால வேர்த்து விறுவித்து போச்சு. அது வரைக்கும் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததே கிடையாதாம். ஆனா இப்போ அவனுக்கு வேற வழி இல்லாம, கடவுளே உன்னை நான் முழுசா நம்புறேன், என்னை நீ காப்பாத்து அப்படின்னு வேண்டினானாம். அப்போ வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டுச்சான், நீ தான் என்னை நம்ப மாட்டாயே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், ஐயோ கடவுளே என்னை கைவிட்டுறாத, நான் நம்புறேன், நீ தான் என்னை காப்பாத்தணும், என் உயிர் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு கத்துறானாம். அதுக்கு அந்த அசரீரி குரல் சொல்லிச்சான், சரி நான் உன்னை காப்பாத்துறேன், நீ அந்த வேர்ல இருந்து உன்னோட கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதுக்கு அவன் சொன்னானா, ஐயோ வேர்ல இருந்து கையை எடுத்துட்டா நான் கீழே வந்து செத்துருவேனே அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறம் வானத்திலிருந்து அந்த அசரீரி குரல் கேட்கவே இல்லையாம். நீதி வாழ்க்கையிலும் இப்படித்தாங்க. நம்பிக்கைக்கு உரியவர்களை நாம நம்பித்தான் ஆகணும். யாரையுமே நம்பலனா நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகளும் நம்ம கை நழுவிதானே போகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல கதையோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.